லேட்டஸ்ட் எபிசோட்ஸை சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். Mattresses in Lollipa, Kavalaya, Talupa. வழங்குவோர் ரிப்போ ஸ்பிரிங் மேட்ரஸ். ஜெய், இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு ரெண்டு பேர் வர போறாங்க. ஆமா, இவங்க யாரு அப்படிங்கறத நான் சொன்னா நீ கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. இவங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சேர்ந்து நிறைய பட்டங்கள் கொடுத்திருக்காங்க. ஜெய், ஆமா, இளைய தளபதி மாதிரி பழைய தளபதி, சூப்பர் ஸ்டார் மாதிரி சுமார் ஸ்டார், இப்படி பல பட்டங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். The World Jokes Brothers and Co. இந்த கம்பெனியின் ஒரே நிறுவனர்கள் இருவர். எஸ், நம்மளோட ஆதவனன் முத்து, லெட்ஸ் வெல்கம் தேம். காசு மேலே காசு வந்தே தொட்டுகிற நேரம் இதே, வாசு பருவ வாசு லட்சுமிய தட்டுகிற வேலை இதே. தட்டின விட்டத்தங் கொட்டின நொட்டத்தங் ஆனந்தம் காவேரி தான். நானும் ஒரு ஒரு வாட்டியும் பாக்குறேன், அவரு அந்த பொம்பளை பிள்ளைய பிடிச்சி டான்ஸ் ஆடுறாரு, நீ என்ன பிடிச்சே டான்ஸ் ஆடுறிய. ஒரு தடவையாவது முயற்சி பண்ணல, பாவம் அனாதையா கிடைக்கணும்னு கெல்ப் பண்ணி. அடுத்ததா ஒருத்தவங்க கலக்கலா வர போறாங்க, எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ் கூடயும் நடிச்ச சூப்பர் லேடி, விண்மீனை விட அழகான கண் மீன் கொண்ட ஒரே அழகு தேவதை. லெட்ஸ் வெல்கம் மீனா மேம். சொடக்கு போட்டுது மேல சொடக்கு போடுது எப்பயுமே வந்து மீனா மேமோட அண்ணனும் பெரியப்பாவும் சேம் கலர் ட்ரெஸ் போட்டு வருவாங்க, இன்னைக்கு அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இல்லை, நான் அண்ணனா இல்லை. என்ன அத்தை திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? இது வரைக்கும் நான் எவ்வளோ காஸ்டியூம் பார்த்துருக்கேன், அந்த காஸ்டியூமுக்கு தகுந்த மாதிரி அக்சசரிஸ் பார்த்துருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம். அது என்ன மேடம், ப்ளூ கலர்ல ஒரு டை அடிச்சுட்டு வந்திருக்கீங்களே, இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டி, யூ நோ, வெரி ஹிப். ஃபேஷன் பத்தி எனக்கு தெரியாது பாருங்க, பட்டன் போட முடியல, அதை நான் வேற ஃபேஷன் ஆக்கிட்டேன். அது வகுறு கம்மியா இருக்கணும். நேற்று ஒரு பொண்ணு கீழே உட்காந்துருச்சு நிழலுக்காக. மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, அது நீங்கள் எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்லா ஃபீட்பேக் இருக்குது. ஸோ கண்டினியூ டூயிங் திஸ் பியூட்டிஃபுல் ஜாப், கலக்குங்க. சூப்பர். லொல்லுப்பா கவலை எல்லாம் தள்ளுப்பா. அடுத்ததான் வரப்போகிற பற்றி சொல்லணும்னா, ஜெய், பேட்டையில பிறந்து காமெடி கோட்டையை பிடிச்ச ஒரு நடிகர் ஜெய், மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து அட்ராஸ் சக்க வாங்கின கும்பகோணம் கோபாலு, the one and only பாண்டியராஜன் சார். Let's welcome பாண்டியராஜன் சார். மீனா மேம் கிட்ட வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்டேன், உங்ககிட்ட வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டிப் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் காமெடி ஏதாவது பண்ணுவாங்க சார். காமெடி பண்ணுறது தான் அவங்க வேலையே, அவங்களாம் டிப்பு. நல்ல வேலைக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிக்கிங்க, முதல் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை, ரெண்டு பேருக்கும் ஒரு சகிப்புத்தன்மைன்றது இல்லை, அவர் உச்சம் முத்து தான். சும்மா இல்லை ஆதம் பண்ணுறது, அவர் கேட்டு போட்டு நீ வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவர் ஏற்றி விட்டுனே இருக்காரு, அது ஒரு தனித்திறமை. இந்த நிகழ்ச்சியை உட்காந்து பார்க்குற எனக்கு ஒருது, இவங்க ரெண்டு பேருக்கு சண்டையே வரலையே, அது பெரிய கலை. இல்லைங்க சார், நீங்கள் ரொம்ப நாகரிகமாக சொல்லிட்டீங்க. உண்மையிலே சார் சொன்னது சகிப்புத்தன்மை என்ன தெரியுமா, சூடு சோரனை விட்டுட்டு இருக்கோம்னு இருக்கேன். சமீபத்தில் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்ததாகவும், நீங்கள் அரசியல் பிரவேசத்துக்கு வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாகவும் ஊரில் பேசிக்கிறேன். நல்லா இருக்கிறது பத்திரியாவே, நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக வந்து நிற்கிறேன். அவரை சந்தித்தேன், உண்மை பார்த்தேன், சிரித்தேன், சந்தோஷப்பட்டேன். சார் நல்லா சந்தோஷமாக பேசினாரு, வாழ்த்தினாரு, அவ்வளோதான்.
வரைக்கும் எவ்வளவோ காமெடி பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்த்திருக்கோம், ஆனா முழுசா சந்திரமுகியா இருக்கிற காமெடி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திருக்கீங்களா? கங்கா சாரி, அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. இருந்தாலும் அதை விட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸோட நம்ம பப்ஜி டீம் இங்க வந்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம். அரண்மனையே நானே பொன்னம்பலம் கெட்டப்ப குத்துட்டாங்கன்னு காண்டா இருக்கிறேன். நான் கோவில் பூசாரிடா. ஓ, பூசாரியா? வணக்கம் சாமி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்க அம்மாவும் பார்க்குக்கு போனோம். ஏய், யாருக்கிட்ட கதை ஊற? 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கே கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவே கிடையாது. சாமி, இதெல்லாம் விடுங்க, எங்களுக்கு அந்த அறுபடியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலைக்காரி பொண்ணு இருந்தது. அது பணக்கார பையன் லவ் பண்ணா அதை பிடிக்காதவங்க அந்த பொண்ணை கொன்று அந்த அரண்மனையிலேயே வச்சுட்டாங்க. ஐயோ, அப்புறம் ஏதாச்சு? அப்புறம் பாட்டுன்னு போட்டாங்க. நான் பார்க்கல, பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி சொல்கிறேன். ஏண்டா செந்தில் நாதன் வாங்கின அரண்மனையை பற்றி சொல்கிறான்னா சுந்தர்சி சார் எடுத்த அரண்மனை. அரண்மனைக்குள்ள வந்து 5 நாள் ஆச்சு, ஒரு காப்பி கூட போட்டு தர மாட்டாங்க. கங்கா தலைவலிக்குது, ஒரு காப்பி போட்டு கொடு. கங்கா தலைவலை பாட்டியாலாம் தெரியலையே. அடடே, இங்கே யாரும் காப்பி போட்டு வச்சிருக்காங்களே. ஒருவேளை சரவணனுக்கு போட்டதா இருக்கும். நம்ம குடிச்சு தண்ணி ஊற்றி மேனேஜ் பண்ணுவோம். செந்தில், அத காஃபியை குடிக்காத. செந்தில், அதுல விஷம் கலந்துருக்கு, வாடா. செந்தில், வாங்கிக்கங்க. யார் அடிச்சீங்க தெரியுமா? அவர்தான் அடிச்சேன். இவர் சொன்ன கதையை கேட்டு நான் கையெல்லாம் நடுங்கிடுச்சு. ஏன் சுகரா இருக்கும்? சரி, இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா கதைக்கு போறோம். கதைக்கு போறோமா? ஏ விதித், எங்க இருக்க? ஸ்ட்ரைட்டா கதைக்கு போறோம். சொல்லுங்க. கங்காக்கு சின்ன வயசுல இருந்தே குறும்புத்தனம் அதிகம். அவங்க அப்பா அம்மா தான் அவளுக்கு எல்லாமே இருந்தாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா போயிட்டோன்னு அவங்க ஆயாதான் அவளை வளர்த்து வந்தாங்க. ஒரு நாள் கங்காக்கு பரிச்சை இருந்தது. அப்போ கங்கா பிட்டு எல்லாத்தையும் நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தா. அதை அவங்க ஆயா பார்த்துட்டாங்க. ஆயா பார்த்துட்டாங்க, ஆயா கிட்ட மாட்டிட்டோமே நெரிச கங்கா ஆயா கிட்ட நெருங்கி போதா. கிட்ட போன கங்கா அப்படியே நெருங்கி நெருங்கி நெருங்கி
ஆயா மூக்குல கைய வச்சு ஆயா சொல்லிட்டாரா. இப்படியே ஆயா செத்து போயிட்டான். அப்புறம் என்ன பண்றது, மறுநாள் கங்காக்கு பரீட்சை இருந்தது. அந்த பரீட்சையில போய் அதை எடுத்து வச்ச பிட்டு பேப்பர்லாம் அப்படியே எடுத்து வச்சு நல்லா எழுதிட்டு இருந்தா. ஆனா அந்த நேரம் பார்த்து திடீர்னு எச்எம் அந்த ரூமுக்கு வந்தாங்க. எச்எம் ரூமுக்கு வந்தோடனே ஐயோ ஐயோ எச்எம் கிட்ட வாடிக்கிட்டோமேன்னு பதர்ன கங்கா விட்டலாத்தையும் பொறுக்கி ஜன்னல் வழியா வெளியே போட்டா. ஆனா அப்புறம்தான் அந்த எச்எம் சொன்னாங்க, ஓ நான் ரூம் மாறி வந்துட்டேனா, சரி நான் அந்த ரூமுக்கே போறேன் அப்படின்னு போயிட்டாங்க. இதை பார்த்த கங்கா அவசரப்பட்டி அடின்னு பைத்தியக்காரி மாதிரி அந்த பேப்பரை கிழிச்சு அப்படியே ரோட்டை தூக்கி வீசினா. அப்படி அன்னைக்கு கங்கா வீசினத நான் போய் எல்லாத்துக்கும் கேட்டேன், கங்கா கை இருக்குது கொஞ்சம் தூக்கிக்கோ. அது பைத்தியக்காரி மாதிரி அவன் ஓடி வந்தத இன்னைக்கு வரைக்கும் தான் மறக்கல அப்படின்னு சொன்னாங்க. காலையில வரும்போது இட்லி மீன் குழம்பு சாப்பிட்டீங்களா? லெஃப்ட் கையை மோந்து பார்த்து மீன் குழம்பு வாசம் சொன்ன ஒரே ஆள் நீதான்டா. சரி சரி சரவணன், அடுத்து என்ன? நான் சொல்றத கேளு. இப்போ மனைவி அந்த ரூம்ல வச்சுட்டு வந்தியா? ஆமாடா. இப்போ நீ போய் பாரு, ரூம்ல அவ இருக்க மாட்டான். ஏ எங்க போயிருப்பா? மூதேவி அத்த கெட்டப்க்கு சேஞ்ச் ஆவானாமா? ஓ அப்படியா, சரி. என்ன கொடுமை சரவணன் இது?
அதுக்கு முயற்சி பண்றாங்களா? ஏ சந்திரமுகி வாடி, இப்ப இல்லமா, இப்ப இல்ல, இப்ப இல்ல, இப்ப இல்ல சந்திரமுகி வாடி, இப்ப இல்லமா, இப்ப 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 இல்ல. ஏ சந்திரமுகி வராத போ, இப்ப போடி. போய் வாய்ட்டு வர போடா, நீ வாங்க, எனக்கு கடை தெரியாது. சரி நானே போறேன். ஊத்ரா மந்தடி இல்லாத கேரக்டர் பண்றான்னு உன்னை கூப்பிட்டா நான் இருக்கும் போதே ஏன் கேரக்டர் பண்றியா? போடா. ஏய் அந்த சக்கரத்துல உட்காரு. ஏய் குத்தி குண்டா. ஏய் உட்காரு. இல்ல அவட கொளுத்துனா போயிடுவியா? வெல்தாரு வெல்தாரு. இதா வெச்சுக்கோ, ஆசைப்படிய கொளுத்து. லக 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 லக. ஏய் ஒரு நிமிஷம் பொண்டாட்டி எழுப்பு. இல்ல நான் வாய, எனக்கு பதிலா அவனை எரிக்கிறாங்க. இந்த மூஞ்சி எங்க இருக்கு, ஏன் மூஞ்சி எங்க இருக்கு நீ நம்புற? ஏண்டி இப்படி கேட்டோட மயக்கமா? சரி செந்தில்லாதா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. இனிமே சந்திரமுகி அறையில தான் உனக்கும் மனைவிக்கும் ஃபர்ஸ்ட் நைட். ஆயா முடிஞ்சு பாயா போய் கொய்யால கான்செப்டே முடிய போதுரா? ஐயோ நீங்க ஆயால ஒட்டிக்க நினைச்சேன். அப்புறம் என்ன நடக்கும்? ஓ முருகேஷா, முருகேஷா ஒருத்தனுக்கு ஒரு கேரக்டர் பதவே வக்கு இல்லையா? ஆனா அவனுக்கு படத்துல இருக்க ஒன்பதாவது கேரக்டர் கேட்கணும். பாண்டியராஜன் சார், எப்படி இருந்தது எங்க சந்தன மூக்கி? கொஞ்சம் அதிகப்படியா சொல்றேன், சந்திரமுகி பார்ட் டூ கூட இவங்க வச்சுக்கலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டையர் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது ஏன்னா மெயின் கதை எதுவும் வம்பு பண்ணக்கூடாது, அது எதுவும் கலாய்ச்சக்கூடாது. அந்த ஒழுக்கம் நல்லா தெரிஞ்சுது. சில விஷயம் எனக்கு புரியல, ஏன்னா போர்டு வச்சுக்கிறாங்க, இதை கவனிக்கிறதா அதை கவனிக்கிறதா, ஒருத்தர் பாம்புன்னு ஓடுறாரு, கேட்டு கேட்டு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கதை கேட்க முடியுது. நல்ல முயற்சி, நல்லா பண்ணி, நல்லா பண்ணி. மீனா மேம் சொல்லுங்க மேம், சந்திரமுகியோட காமெடி வெர்ஷன் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இவங்க எப்படி நீங்க வந்து படம் பார்த்து பார்த்து நீங்க ஸ்கிட் தயார் பண்ணீங்களா? அது சீன் பை சீன், ஷார்ட் பை ஷார்ட் அப்படியே எடுத்து பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் ரஜினி கேரக்டர், ரஜினி சார் கேரக்டர், சந்திரமுகி, பிரபு சார், எல்லாத்த விட இவர் ஒருத்தர் பண்ணாரு பாருங்க. எத்தனை கேரக்டர் உங்களை நான் என்ன என்னன்னு கூப்பிடுறதுனே தெரியல. நான் பாம்பு முதற்கொண்டு பாம்பு அதுல ஹைலைட் என்ன தெரியுமா? அங்க வந்து நின்னுங்க பாருங்க, கட்டல. இட் வாஸ் ஆசம். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஒரு வந்து கேரக்டர்ஸா பண்ணுவாங்க, ஒரு பொருளா கூட வந்து செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி வந்து நின்று இந்த அளவுக்குலாம் யோசிச்சு இந்த அளவுக்கு பண்ணது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஹேட்ஸ் ஆஃப். தேங்க் யூ மேம். உங்க வாய்ஸ்ல ஒரு லக 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 எப்படி சொல்லணும்? லக 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 லக. ஏய் இந்த கேப்ல அங்க ஒரு உம்மா இருக்க பாத்தீங்க? நாங்க லக 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 மட்டும்தான் கேட்டோம். லக 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 லக. ஸோ அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் யார் வந்து கலந்துக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க? அதாவது ஓட்டுக்காக கையேந்திரவங்களும் ரூபா நோட்டுக்காக கையேந்திரவங்களும் மீட் பண்ணி
போட்டி போட்டுக்கிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கறத இப்போ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ். எஸ், சோ லெட்ஸ் வெல்கம் தேனி ராகுல் அண்ட் டீம். ஹாய், யார் நீ? பிச்சைக்காரனா? இல்ல, பிரிட்டிஷ் இளவரசன். ஆளை பார்த்தா தெரியல பிச்சைக்காரன். அப்ப பிச்சை எடுக்க வந்திருக்கியா? இல்ல, பிரீத்தி ஜிந்தாக்கு புடவை எடுக்க வந்தேன். நான் பிச்சைக்காரன் பிச்சை எடுக்க வருவாங்க. இப்படிலாம் திமிரா பேசுறதாலதான் ஆண்டவன் உன்ன பிச்சை எடுக்க விட்டுருக்கான். ஓ, நல்லா பேசினா மட்டும் நயன்தாராவோட டிஃபன் சாப்பிட விட்டுருவாரா என்ன? நல்ல நகைச்சுவை, நல்ல நகைச்சுவை. ஆமா, இங்க என்ன ஒரே கூட்டமா இருக்குது? ஆமா, ஒரே கூட்டம். அங்க பாரு. ஓ, பொதுக்கூட்டம் நடக்குதா? அப்ப நிறைய காசு கை மாறும். நம்மளுக்கு கலெக்ஷன் அல்ல, குவாட்டர் கோழி பிரியாணி. ஒரு அரசியல்வாதி வந்திருக்க, வந்து பிச்சை எடுத்துட்டு போடா. அரசியல்வாதியா? ஆமா. அப்ப என்கிட்ட இருக்க காசையும் முடிஞ்சு விட்டுருவியா? தம்பி, ஒரு அரசியல்வாதி பேசாம மரியாதையா பேசணும். உனக்கு எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையா? நீ மக்கள் வயிற்றுல அடிச்சு சாப்பிடுற, நான் வயிற்றுல அடிச்சு மக்கள்கிட்ட வாங்கி சாப்பிடுறேன், அவ்வளவுதான். பிச்சைக்காரனால இவ்வளவு பிரில்லியண்டா பேசுறியா? எப்படிப்பா? ஐ ஆம் இன்ஜினியரிங் கிராஜுவேட். காஸ்ட் வெட்டுனா? அரசியல்வாதியாக எல்லா தகுதியும் இருக்கு. நீ நடத்து. என்ன பிரச்சாரம் பண்ண போறியா? ஆமா, பிரச்சாரம் பண்ண போறேன். பிரச்சாரம் பண்ணவனுன்னு சொன்ன மைக்க காணா? ஐயோ, எனக்கு இருக்கும் குரல் வளர்த்து இருக்கு. மைக் இல்லாமலும் பேசுவேன், ஸ்டேஜ் இல்லாமலும் பேசுவேன். அறிவே இல்லாம தான் பேசிட்டு இருக்க. பேசு. பெரியவர்களே, தாய்மார்களே, அம்மா, இதுக்கு தான் டேய் பிரச்சாரம் பண்ணும்போது பிச்சை எடுக்காத. பிச்சை எடுக்க அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணாதரா. குபர் குணம் அமைதியா இருந்துக்கோ. பெரியவர்களே, தாய்மார்களே, அம்மா, வாயை திறந்த வாயை உடச்சிருவேன். அம்மா, தாய், கருமம். ஐயோ, நம்ம பிச்சை ஆரம்பிச்சம. மக்களே, நான் புதிதாக ஒரு கட்சி தொடங்கி உள்ளேன். நான் பேஸ்புக்ல புதிய ஐடி ஓபன் பண்ற மாதிரி ஆளாளு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா? டேய் தம்பி, தமிழ்நாட்டுல அரசியல் இப்படிதான் இருக்கு. நீ உன் வேலையை பாரு. சரி சரி. நம் கட்சியின் பெயர் கோகோ மாமா. டேய் மாமா இல்ல, கோகோ மாமா. கொள்ளைக்கார கொலைகார மாமா மன்றம். அதுதான் இல்லை, கொள்கை கோட்பாடு மக்கள் மன்றம். சூப்பர் தலைவா, சூப்பர் தலைவா. நல்லா இருக்குல்ல? மக்களே, மாட்டுக்கு தேவை தீவனம், அதிகாரிகளுக்கு தேவை ஆவணம். நானோ கிழிஞ்ச கோவணம். என்ன சொல்ற? நம்ம கட்சி சின்னம் தலைவாது. மக்களே, ஒரு ஓவியர் தன் மகனிற்கு என்ன சொல்லி தருவாரு? ஓவியம் வரைய சொல்லி தருவாரு. என் தந்தையோ ஒரு அரசியல்வாதி, எனக்கு என்ன சொல்லி தந்திருப்பாரு? ஊரை ஏமாத்த சொல்லி தந்திருப்பாரு. அப்படியே சொன்ன? அப்படியே தான் சொன்னேன். மக்களே, நம் கட்சிக்கு ஆதரவளிக்க வெளிநாடுகளில் இருந்து சிலர் பேர் வராங்க, அவங்கள பாப்போம். ஆமா, உள்ளூர்ல இருந்து எவனும் வரலன்னு வெளிநாட்டுல இருந்து ஆளை கூப்பிடுறாங்க. சூப்பர். இவர்தான் நம் கட்சியின் மகளிர் அணி தலைவி. ஏண்டா, ஸ்கூல் வாசல்ல இழந்து பழ வைக்கிற கிளவி மாதிரி இருக்குது இது மகளிர் அணி தலைவியா? இதெல்லாம் எதிர்க்கட்சியோட திட்டமிட்ட சதி. நீங்க உங்களை பத்தி பேசுங்க. என்னை பற்றி பெருமையாக பேச எனக்கு விருப்பம் இல்லை. அப்ப மூட்டு கிளம்பு. எதிர்க்கட்சி பிளான் பண்ணி நமக்காக ஏவுகணை அனுப்பியிருக்காங்க. ஓ, அதுல வந்தவங்க அவங்களாம். நீங்க பேசுங்க தலைவா. நான் பேசினால் ஆதரவு வருமா? செருப்பு நிலை மாற நாங்கள் மிக பெரும் திட்டங்களை வைத்திருக்கிறோம். என்ன திட்டம் தலைவா? அது சொன்னா பலிக்காது. என்னதான் சொன்னா பலிக்காது, சொர்ணாக்கா குளிக்காது. அவங்க குளிக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழகத்துல அனைவருக்கும் தண்ணி இலவசம். இப்போ ஊரம் கொண்டாடி தருவாளா? நான் அந்த தண்ணி சொல்றா, குடிக்கிற தண்ணி சொல்றேன். சரி தலைவா, சரி தலைவா. இப்படிதான் மக்கள் எல்லாம் குடிச்சு கெட்டு போயிருக்காங்க. எங்கள் ஆட்சியில மதுக்கடைகளை மூடுவோம். 10 மணி ஆனா அவனே மூடுவானே. அது எனக்கும் தெரியும். இது மட்டும் இல்ல, பார்லிமெண்ட்ல என்ன நடக்கு கூட எனக்கு தெரியும். தலைவா, பார்லிமெண்ட்னா என்ன? ரெண்டு பேரும் மேல தலை தூக்குங்களேன், எச்சு தூப்புங்களேன். எதுக்குடா?
இல்ல உங்களை வச்சு துப்புனா எனக்குதான் ஆசையா, நீங்களே உங்களை துப்பிக்கீங்க. என்ன சிண்டல் பண்றியா? ஆயுத பூஜைக்கு சுண்டல் பண்றியா? போடி சைனா முஞ்சி. உன்னையெல்லாம் வச்சுட்டு அசீல் பண்ண வந்த பாத்தியா? என் புத்திய செருப்பு அழிய அடிக்கணும். இருக்கிற காசுக்கு நான் வேற ஏதாவது கட்சியில கூட்டணி வச்சு பொழச்சுக்கிறேன். போடி போயா போ. எனக்கு இருக்கிற திறமைக்கு பாராளுமன்றத்துக்கே சிஎம் ஆயிடுவேன். பாராளுமன்றத்துல பிஎம் தான் ஆக முடியும், சிஎம் கூட ஆக முடியாதுன்னு தெரியல. நீ எல்லாம் அரசியல் பண்ண வந்துட்ட. மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு அரசியல் வாங்க, உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு அரசியலுக்கு வராதிங்க. இதுக்கு மேல கருத்து சொன்னா கல்லெடுத்து அடிப்பீங்க. நான் போறேன். சொல்லுங்க மேம், எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. கருத்து கண்ணாயிரம், உங்க கருத்து பயங்கரமா இருந்தது. நல்ல கவுண்டர்ஸ் கொடுத்தீங்க. உங்க கவுண்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. இதுக்கு துணிச்சல் வேணும். ஸ்டேஜில் பேசும்போது தைரியமாக எங்கேயோ மூடி மறைக்காமல் இதான் இதான்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நமக்கே பயமாக இருக்குது. ஆனால் நான் வந்து வந்ததுலேருந்தே அவரை பிச்சைக்கார ப்ரோன்னு தான் கூப்பிட்டேன். ஏன் தெரியுமா? மதுரைக்கு போன வாரம் போயிருந்தப்ப ஒருத்தர் பிச்சை கேட்குறாருன்னு சொல்லிட்டு காசு போட்டேன். அவர் என்னை பார்த்துட்டு, சார் லொல்லுப்பா அப்படின்னார். ஐயா நீங்களுமா அந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்க அப்படின்னேன். அந்தளவுக்கு ரீச் ஆயிருக்கு. யார் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, என்ன காமெடி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஜெய். நம்ம குட்டி கோபி அண்ட் லோகேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் நமக்காக கொடுக்க இருக்காங்க. அவங்களை வரவேற்போம். சூப்பர். ஒரு பெரிய அளவில் ஒரு படம் பண்ணான்னு வந்திருக்கேன். இவர் தான் என்னோட ஸ்கிரிப்ட் ரைட்டர். எஸ் சார். நான் ஒரு 300 படங்கள் ஆமா தியேட்டர் போய் பாத்துருக்கீங்களா சார்? பாத்துருக்கேன். எடுத்திருக்கேன். ஓ ஆமா, எஸ் சொல்லிருக்கீங்க. இதை வச்சு புதுசா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி எப்படியாவது பெரிய லெவல்ல போகணும், ஹாலிவுட் ரேஞ்ச் போலான்னு இருக்கேன். ஆமா சார். சோ சார், ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்து என்ன நைட் வந்து மீனா மேம் கால் பண்ணாங்க, உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்றதா அவங்க ஓகே பண்ணிட்டாங்க சார். இந்த விஷயம் அவங்களுக்கே தெரியாது. தேங்க்யூ சோ மச் மேடம், ரொம்ப நன்றி நீங்க ப்ரொடியூசரா வந்ததுக்கு. தேங்க்யூ சோ மச். நம்மளோட கோ ப்ரொடியூசர் பாண்டியராஜன் சார் இருக்காரு. ஆமா சார், அவர் நேத்து சைன் போட்டார் சார். சைன் போட்டாரா? ஆமா. 50 ரூபாய் அவருக்கு தெரியாது. ஆமா சார். ஏன், அது எனக்கே தெரியாது. இல்ல எனக்கே தெரியாது சார், அது சைன் போட்டிருக்காரு. சரி ஓகே. என்ன என்ன பண்ணலாம்? எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் வேணும். ஓ, ஒரு ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷன் சார். சூப்பர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஓபனிங் நான் ஏன்னா இது ஒரு 3 நாளா எழுதுனது, அது எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க 3 நாளா எவ்வளவு எழுதிருக்கான் பாருங்க சார். 3 டேஸ் எழுதிருக்காரு சார். அதெல்லாம் அழிச்சிட்டேன் சார் நான். ஓகே ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹீரோ ஹீரோ சார். பைக் எத்தனை ஹீரோஸ் போறாரு. ஆஹா ஓகே சார். செம்ம. என்னன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் மேல ஓவர் லவ். அடடடா, எப்படி சரியான லவ். ஆனா அந்த பொய்யனா பொய்யனையா? பொய்யலடா பையன். அந்த பையனா அந்த பொண்ணு கூப்பிட்டு, நீங்க பாரு எங்க அப்பா கிட்ட எப்படியாச்சும் லவ் சொல்லுதுன்னு சொல்லு சார். அப்போ ஹார்ட் அப்படியே டக் டக்னு அடிக்கு சார். அவன் நேரம் அந்த பையன் அங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டான் சார். லவ் சொல்ல போறான். ஆமா. எப்போ இவ்வளவு தத்த திணறி வேற லெவல எதிர்பார்க்கவே கூடாது. எதுக்கு நீ யார் வந்தாச்சு? யார் நீ எதுக்கு வந்த? ஏதோ மியூசிக் போறணும்னு சொன்னாங்க, அதனால தான் இங்க வந்தேன். ஓ, மியூசிக் டைரக்டர் கூட்டி வந்தியா? அப்ப நீயே வந்த சார். ஐயோ ஐயோ, அந்த மியூசிக் டைரக்டர் நான் தான்.
தமிழ் சினிமா கெட்டு போயிருக்கு சார். ஐயோ நான் நிறைய மியூசிக் வச்சிருக்கேன். திருடி தானே வச்சிருக்க? ஐயோ மூஞ்சி ஏன் கீறிக்கிற? என்ன மியூசிக் வச்சிருக்கேன்? ஒரு ரெண்டு மூணு போடு பாப்போம். நிறைய வச்சிருக்கேன். ஒரு பையன் வேலையில இருந்திருக்கான் சார். அந்த நேரம் பார்த்தா உனக்கு ஒரு போன் சார், போன் எடுக்கிறான் சார். எத்து ஹலோ அப்படின்றான் சார். அவங்க அப்பா ஏதோ சொல்றாரு. அப்ப போறேன் சார் பிஜம். என்னையா ஒரு நல்ல ஹீரோ வேணும்டா. ஃபர்ஸ்ட் மியூசிக் கூட அப்புறம் தான். நான் வேணா ஹீரோவா பண்ணப்பா? ஏய் அப்பா, நீ ஆல்ரெடி குடும்பமே ஒரு மாதிரி பண்ணுகிறீங்க. எனக்கு வந்து ஹீரோ வந்து வேற மாதிரி வேணும், புதுசா. அப்படியா? ஆமா, இருங்க வெயிட் பண்ணி பாப்போம். ஏய் வெயிட் பண்ணா ஹீரோ வராதுங்களா? வெயிட் பண்ணு சார். புஷ்டா முஷா சார். என்னது? அந்த பையன் ஸ்விமிங் பூல் போறான் சார். போயிட்டா? இப்போ ஆமா போயிட்ட உடனே குளிக்கலாமே ஸ்விமிங் பூல் கிட்ட போன உடனே ஒருத்தர் வந்து நித்துறான் சார். ஓஹோ, அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆஹா, என்ன ஸ்விமிங் பூல் அனுப்பலையேன்னு சோகத்துல இப்படி திரும்புறான் சார். எதுக்கு அனுப்பல அவனை? ஏன்னா அவன் இது டவல் எத்தின போக மறந்துறானா சார். ஓ மை காட், உடனே கோவம் வந்து கத்தி எத்தின போயிட்டு மரத்தை ரெண்டு வெட்டி வெட்டானா சார். உடனே அவன குளிக்க விட்டாங்களா சார். என்னடா கதை இது? டேய் மரத்தை வெட்டினா அப்புறம் ஸ்விமிங் பூல்ல விடுவாங்க பைத்தியக்காரா? சார் மரத்தை வெட்டினா என்ன ஆகும்? மரத்தை வெட்டினா என்ன ஆகும்? துண்டாவும். ஆமா, துண்டானா இத்தனை குளிச்சுட்டு போக வேண்டியதா சார். ஒரு நல்ல ஹீரோ வந்தாருன்னா தப்பு டப்பு நம்ம படத்தை எடுத்துலாம். ப்ரொடியூசர் வெயிட்டிங். கொண்டாடும் மனசு விளையாடும் வயசு அணை போட்டா அடங்காது தினந்தோறும் பெருசா ஒரு பொம்மை புதுசா. நான் தான் சுந்தர பாண்டி. எதுக்கு வந்த? சொல்றா எதுக்கு வந்த? நீங்க ப்ரொடியூசர் மேடம். சார் கோ ப்ரொடியூசர். ஹீரோ ஆதவன், காமெடியன் முத்தண்ண. அடுத்தபடியா அவருக்கு என்ன கொடுக்கலாம் பாரு? அவருக்கு கை கொடுக்கலாமா? வந்து ப்ரொடக்ஷன் வேலையா? சரி ஓகேண்ணா, நீ தான் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர், காசு கொடுக்கறதுல நீ தான். கண்டுபிடிச்சு அத்துதான் சொல்ல போறேன். ஹீரோயின் லூசுத்தரமா பேசாரே. படத்துல ஏதாவது ஒன்னாவது உருப்படியா இருக்க வேணாமா? அதாவது உனக்கு என்னமா கொடுக்கட்டும்? இந்த பேடு கொடுக்குறேன், பத்திரமா வச்சுக்கோ. ஒரு கலக்கலான
நல்லா சிரிக்க வச்சாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு மேம் இவங்க பெர்ஃபார்மன்ஸ்? நல்லா இந்த சின்ன சின்ன காமெடிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கோபி சொன்ன ரெண்டு மூணு விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஸ்விம்மிங் பூல் காமெடி, அப்புறம் அந்த மால் காமெடி, அந்த டாக்டர் நர்ஸ் எவ்ரி திங். இன்னும் சின்ன சின்னதாக, அதாவது இதுதான் நல்லா இருக்கு, இதுதான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியல. எல்லாமே வந்து டக்கு 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 டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போகும்போது ஒன்று மீறி ஒன்று நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கூட எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. அண்ட் நைஸ் நைஸ் கேட் அண்ட் ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. ராஜ்குமார் கார்த்தி தீபம் அம்மாடா போய் குமுதலா கும்னுக்கு மேடம் முடியுமா கம்முனுக்கு அம்மா உம்முனுக்குது. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க சிவகார்த்திகன். இந்த உலகம் ஜெயிச்சுன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சுன்னு சொன்னா கேட்கும். என்னோட பேரு மம்மட்டி, தமிழக மக்களுக்கு என்னோட பேரு மண்மட்டின்னு வச்சிருக்கேன். அவ்வளவுதான் சக்தி. இந்த சிவனை எதுக்கிறியா? உனக்கு அறுவயசில வந்த கல்ல கையில எடுப்பேன். நான் சிவன் கையில் கத்திருந்தேன். என் இனிய தமிழ் மக்களை, உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜ பேசுகிறேன். ஐயோ குன்னாதர, நான் முருங்கை வச்சு படம் எடுத்திருக்கேன், ஆனா சின்ன பேர் வச்சு என்ன வாங்கிட்டு என்ன தெரியும் அந்த கரடி மூஞ்சில என்ன ஒரு ஆனந்தம் பாத்தீங்களா? இதுதான் பிரச்சனை. எனக்கு வரும்போது ஒருத்தருமே கை தட்டு மாட்டேங்கிறாங்க, ஒருத்தருமே சிரிக்க மாட்டேங்கிறாங்க. சங்க உலக நான் தகு திண்டு கல்லு லியோன்னு கைய தட்டுங்க. அருமை அருமை அட்டகாசம் வாங்க பழகுங்க, குடிச்சா பழகுவோம். ஏய் மாப்பிள்ளை, வெளியே சோறு சோறு குழம்பு குழம்பு ரச்ச ரச்ச ஊத்துறாங்க, சாப்பிட்டு வந்துரு மாப்பிள்ளை. பெண்கள் மீது கையை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, அவன் தலையை. என்னது தலையை வெட்டுவீங்களா? காலை விட்டா பாம்பு. தப்பு 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 தப்பு. இது பாரு முத்தப்பாடி கோட்டடிக்கு பாரு, கூடிய பணங்களை கொடுத்துருவேன். பாருங்க பாரு. ஏ வச்சா, நாமளே பொண்ணுங்க லவ் பண்ணுமா, செலவு பண்ணுமா, வேலைக்கு போகணுமா, என்னதான் நியாயம் இது? வைஸ் ஹவர் யூ யூ ஃபைனா யூ ஃபைனா ஃபைவ் தௌசண்ட் இன் ஒன் போ. வணக்கம் கண்ணு, அடி செருப்பாள நாய, யார பத்து மிமிக்கிறி தெரியுமான்னு கேட்டான். எல்லாருக்கும் உனக்கு நான் தான் சிவகுமார் பேசுறேன். யாராவது செல்ஃபி எடுத்தீங்க போன உடச்சு விட்டுரு, அவர் தப்பா நினைச்சு கூட காட்டுமா? ஏ மீனம்மா மீனம்மா, நான் தங்க ஷாருகான், சென்னை எக்ஸ்பிரஸ். இருக்கா? ஆனா இல்ல, இருக்கதே வேற போயிருக்கு. இப்ப இருக்கு, ஆனா இல்ல. பட்டா கிளப்ஸ் தமிழ்ல அனுப்புவீங்களா? நல்லா இருக்கும் என்று சொல்கிறேன். இந்த தமிழ் படகுல கடத்துல பரு வச்சுக்கிட்டு பேசி முறுக்கிட்டு லுக்கை கட்டிக்கிட்டு தப்பியாரி கபாலி அப்படியே இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயமாகும், விவசாயத்தை காக்க வேண்டும், இந்தியாவை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நன்றி கூறி வரப்படுகிறேன். நன்றி, வணக்கம், வந்தே மாதரம், ஜெயகன்.
நல்லா இருந்தது. எங்கேயுமே பார்க்காத கேட்காத ஒரு கேரக்டர்ஸ் அதெல்லாம். அண்ட் அந்த ஃபினிஷிங் கூட லாஸ்ட்ல நீங்க வந்து அப்துல் கலாம் சாரோட அது அந்த ஸ்பீச்சோட முடிச்சது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ், வெரி நைஸ். நன்றி மேடம். ஒருத்தர் ஆளை பார்த்து இவர் தான் அவரான்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஒரு உருவத்தை பார்த்த உடனே அந்த குரலை கொண்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஹைலைட்ஸை நம்ம சொல்கிறாருன்னா இதெல்லாம் காட் கிஃப்ட். எல்லாமே சூப்பர். நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். இன்னைக்கு பர்ஃபார்மன்சஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் லொல்லுப்பா யாரு அப்படின்னு ஜட்ஜஸ் கேட்பா. எங்கள் எல்லாருக்கும் ஐ மீன் ரெண்டு பேருக்கும் யுனானிமஸாக ரொம்ப பிடிச்சது வந்து ஓடி ஓடி உழைக்கணும்னு இப்போ கூட நம்மளுக்கு மறுபடியும் சொல்லி கொடுத்த கிருபாகரன். செப்ரானிக்ஸ் வழங்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். சூப்பர். சோ இன்னைக்கு நம்ம ஷோ ஓவராலா எப்படி சார் இருந்துச்சு? காரம், மனம், இனிப்பு, தோற்பு எல்லாம் இருக்குது. இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு இந்த டைமில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் உங்களை சந்தோஷப்படுறதுக்காக வருத்திக்கிறாங்க, அது ரொம்ப சந்தோஷம். லொல்லுப்பா செம்ம தூளுப்பா. அடுத்த லொல்லுப்பால உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜெயச்சந்திரன் மற்றும் உங்கள் ஐஸ்வர்யா முத்துசிவம். இது ரிப்போஸ் மேட்ரஸஸ் இன் லொல்லுப்பா கவலைய தள்ளுப்பா. வழங்குவோம் ரிப்போஸ் ஸ்பிரிங் மேட்ரஸஸ்.